முடியாது. நான் இந்த பொறியாளர் துறையில் கிட்டத்தட்ட 1986 முதல் தொடங்கி 24 ஆண்டுகளாக வெற்றிகரமாக படித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு 22வது ஆண்டு நோக்கி நான் போய் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிறுவனம் சித்ரா காங்கிரஸில் பில்லஸ்வன் என்ற நிறுவனம் என்ற பெயர் எழுதி கொண்டிருக்கின்றது. இன்று கட்டிட முறையானது சார்பு சொன்ன இமுகை பற்றி என்ன பலமாக சொன்னார். எங்கள் கட்டிடத்துறையானது எல்லாருமே அறிந்தவர்கள் தான். எல்லா வீடு என்பா என்ன பிரச்சனை என்ன என்ன தெரியும். நீங்கள் எல்லாமே அறிந்தவர்கள் தான். மற்றபடி கட்டிடத்துறை பற்றி முறையாக என்ற முறையில் பேச வேண்டிய ஒன்று ஒன்றும் இல்லை. ஒரே ஒன்று, கட்டிடம் கட்டுபவர்கள் சிறந்த வல்லுநர்களை வைத்து கட்டும்படி மிக தாமையாக கேட்டுக்கொள்கிறார். என்னை வைத்து செய்ய சொல்ல, முக்கியமாக ஒரு கட்டிட வல்லுநர்களை வைத்து கட்டுவதால் இப்பொழுது ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் எங்களுக்கு நிறைய அமைகின்றது. அதுபோல் இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஒரு வல்லுநரை வைத்து கட்டணம் கட்டும்போது அதில் இருக்க தொழில்நுட்பங்கள் இப்போ லேட்டஸ்டாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி தொழில்நுட்ப ரீதியாக தான் எவ்வளோ அமௌண்ட் நம்ம குறைச்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வாய்ப்பு நன்றி வேண்டிய இந்த நிகழ்வு சாதனையாளர்களை கடமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் சிறப்பு விருதாக கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்கள் மற்றும் பல ஊர்களில் இருந்து வருகின்றது சிறப்பான சில செய்திகளை நமக்கு வழங்கி தந்த அனைவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்திருக்கிறேன். எதிர்நடக்காத பத்திரிகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் காவல்துறையும் ஒரு நிர்வாகமாக நடவடிக்கை பற்றி நடத்தியிருக்கிறது. அதில் இப்போ நம்மளை மாதிரி யாரும் என்ன கூப்பிட்டு ஒரு சாதனை இருந்தால் கொடுத்துருக்கேன் ஒரு எண்ணம் அவருக்கு இதே மாதிரி இதை ஒரு விழாவாக நடந்துக்கிட்டு அந்த விழாவில் நம்ம என்ன அறிமுகம் அப்பாரு வியாபாரி இப்போ வந்தாங்க எல்லாம் வந்தாங்க உங்களோட நிறைவை எடுத்து சொல்கிறாங்க. வியாபாரிகளுக்கு அனுபவம் தான் முக்கியம். நம்ம 100 வருஷம் கிடைச்சாலும் அனுபவம் கிடையாது கிடைக்கிற படத்துக்கிட்டே பதவி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்ட பஜெட்டு மீனவர்கள் நினைவு செய்கிறோம். தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை ஈடுபாடு ஈடுபடுத்தேன். நல்ல 1985 இந்த பார்வையிட்ட துறைக்குள் நடந்தேன். இருந்தால் கூட எனக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊருக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டட தொழில் கட்டட நாட்டில்லாம் எங்கள் போன கூட எல்லாம் பெரிய தொழில்தான். நாங்கள் பெரியாள் தான் 82 மட்டும் மாநில 25 எடுத்து கொடுத்துருங்க ஒரு பெரிய தீவிரம் பண்ணிட்டு ஓரளவு யார் முடிக்கிறோம் பல ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த திருச்சி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு அதிகமான பொருளாக இருந்தால் கூட ஒரு 15,000 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட வாங்கினா எங்கெங்கே வாங்குவீங்க நான் மக்கள்கிட்ட வாங்குவேங்க ரத்னம் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் குடியை பொறுத்தவரைக்கும் 10 வருஷம் யாரும் ஒருத்தர் தொழில் வந்து ஒரு நிரந்தரமாக சிறப்பாக செஞ்சுக்காங்கன்னா அவங்க வந்து உள்ளவுடைய பெரிய சாதனை இருக்கும். எல்லாரையுமே இப்போ வணிக இருக்கிறவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்து வணிகர்களுக்கு ஓய்வு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையும் அந்த துறையிலும் பார்த்தீங்கன்னா 56 வயதுக்கு மேலே நீங்கள் அப்புறம் உங்கள் வயசு முடிச்சு முடிச்சு சந்தோஷமாக போய் சேருங்க போய் வீட்டில் உட்கார இருக்கிறீங்க இப்போ பேரை பற்றி பாருங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு 60 வயசுக்குள்ளே 70 வயசுக்குள்ளே 80 வயசுக்குள்ளே ஏதாவது கடைக்கு போய் உட்காந்து ஒரு காப்பீடியை சாப்பிட்டு கொண்டு பேசுனாங்க ஒரு சரியான நிகழ்வு வந்து அப்படி இருக்கிற வியாபாரியாக நமக்கு வந்து விருதுகிற பெரிய ஒரு விஷயம் வியாபாரியா எங்க போறாங்க நிறையா நேரம் அப்படி ஒரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம்னா நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது தொல்லை போட்டுருக்கோம் கேட்டு எங்க கேட்டா எங்க கேட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியா இருக்கு. அதை கவலை ரொம்ப பெருமை இந்த சாதனை நல்லா இந்த பத்திரிகை காவலர்களே நல்லா வளர்ச்சி அடையணும்.
நம்ம வந்திருக்க எல்லாரும் தொழில் இறைவரோட கிளிட்டர்கள் வளர்ச்சியாகணும். இந்த சாதனை நிர்மாணம் தொடர கேட்டுக்கொண்டு வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் நன்றி. அவரை பற்றி நிறைய குறிப்புகள் நீங்கள் விருதுகள் வாங்குற போது இதெல்லாம் எல்லாம் வாசித்து இதெல்லாம் பெருமைப்படுத்து. ரயில் தொண்டுணம் என்பது இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மனசோடு ஒன்றியத்தில் வான்மானப்பாளையம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தை தலைமையாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த தொண்டு நிறுவனத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட மகளிர் ஆண்கள் பேருக்குழுக்கள் செயல்பட்டு வருகிறது. இக்குழுக்களுக்கெல்லாம் அரசினுடைய நிதி உதவி அதாவது சூழ்நிலை பொருளாதாரம் வங்கியுடைய நேரடிக்கடன் அத்தனையும் ஒவ்வொரு குழுக்கும் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் என்று லட்சக்கணக்கிலே அவர்கள் வங்கி மூலமாக கடன் பெற்று நிலுவை இல்லாமலும் சரியான தவணை முறையிலும் அந்த பணத்தை வங்கிக்கு திரும்ப வருகிறார்கள். அதற்கு தேவையான பயிற்சியையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டு நிறுவனம் மூலமாக மத்திய மாநில அரசுகள் எத்தனை திட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை திட்டங்களையும் எங்களது கலைக்குழு வாயிலாகவும் திருநாடகம் தெற்பாங்க நாட்டுப்புற பாடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் ஏனென்று சொன்னால் வெறும் பேச்சிலே சொன்னால் அந்த கருத்து மக்களிடத்திலே போய் சேர்வது என்பது கடினம். அதனாலே அவர்களுக்கு இந்த கலைக்குழு வாயிலாக இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஊர்தோறும் கோவில்கள் பள்ளிக்கூடங்களிலே மரக்கூடுகளை அடுத்து வளர்க்கப்படாமல் இருக்கிறது. ஏஜ் விழிப்புணர்வு கண் சிகிச்சை முகாம் புதுப்படுத்து முகாம் போன்ற பல்வேறு முகாம் நிர்வழிப்படுத்துகின்ற பணியை எங்களுக்கு தொண்டு நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. எங்களது தொண்டு நிறுவனம் இந்திய அரசு நேரடி கேந்திரா என்கின்ற அதாவது இளைஞரும் நடக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேரிலை சென்றார் இளைஞர் மன்றத்திலிருந்து இந்த தொண்டு நிறுவனம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக இருக்கு. இவை தொண்டு நிறுவனம் கிராமப்புறத்திலே பொதுமக்கள் மத்தியிலே மிகவும் செல்வாக்கு மிக்க அமைப்பாக செயல்பட்டு பல்வேறு பெரிய உள்ளங்கள் குறைவுள்ளவர்களுடைய அதாவது நன்கொடையாளர்களை கொண்டு இந்த தொண்டு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியில் தெரிந்து கொண்டு உங்களிடத்திலே எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிய இந்த காவலர்களுடைய பத்திரிகையின் ஆசிரியர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கேட்டுக்கிறேன். சார் சார் அவர்கள் இந்த சாதனைகளுக்கு வழங்கப்படும். அடுத்து நம்முடைய போஸ்ட் இன்ஸ்பெக்டர் சார் ஜெனாப் லைன் சர்கலி ஜனாப் பஷீர் அண்ட் ஆல் தி டிகிரிஸ் ஆன் தி கேஸ் அண்ட் ஆஃப் தி கேஸ் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இன்ஜினியர் லைன் ரமேஷ் பாபு குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. This is a time to move for our country, to move forward. Kabul today, they are organizing this function year by year. And they are giving award to achievers. Please give all the award to the persons from police department.
This time, we are giving achievements award to everybody from the It is very heartening when they organize this function like this. This is so that everybody, this morning is bothering everybody. They are praising the organizer, Mr. Bashir. And what I see, when people they are coming from their work to attend this function, I choose somebody. Mr. V. Raghavan. When he speaks about this industry, it is very heartening that he is working with workers as a worker. That means he is encouraging the worker to do the job. I am also in this list. I start my job at the age of 15. When I see these people are working so hard like this, I also get encouraged. When you are working with the workers, you are getting feedback from them, you are guiding them, you are motivating them, so you are getting good job. Ultimately, you are developing your industry. Peter Drucker, he wrote so many books about management. First, in his first book he wrote that industry equal to finance, management, workers and machinery. But same person, Peter Drucker, later he write, industry is equal to management. When they make good management, they can arrange finance, workers, machinery, and they can run a good industry. So when we go through all these books, Rustam ji, he also wrote so many books about management. But the basic idea is hard work, you know your industry, you know your job, how it is done, you will become success in that industry. So that is very heartening to me. Then I listen, Balan Mas, MCA, qualified people. Yes, instead of yes. Yeah. I will say one thing. That when you say that you are a hard worker, that means you are a successful person. This is the world, hard work world. Now, this is the missing from society. The people who are going to school or college, they do not think for hard work. They want a job, not work. So, job alone cannot do anything. Work, you can work anywhere, you do any job. You will not fail. And please sit down. About 600-700 years before, the landlords, they were dominating the society. The kings, they fight with the other kings. They win land. They become landlord. They were dominating the society. But about 400 years before, when there was a revolution in European countries like England, France, Germany, Italy, after that, the industrialists, they were dominating the society. Not only society, all over the world. But when India got freedom, about that time, who is dominating the society, do you know? Financiers, they are dominating the society. Who is having finance and sitting in his house, he is dominating the society. He is not doing anything. But no, who are having qualification,
their community is saying, like our young child. In future also, nothing will achieve by good education, intelligent brain and hard work. So they will dominate this society, not we. We are industrialists. Even though we are doing good job, but we are not the people who are dominating this society. One thing I learned from the people who are actually in the job, they may not go through so many books like me, but I learned job from the people who are actually in the job, like Mr. Shahulami, Janam Shahulami. You say, but our Amazonian people will put it there. Ujjab Sini, our Pramichata Sini, Adala. Ariyan, our Pudevila Sini, our money, Victor Diale. Where will you occupy? Will this way, and Ariyan's money to the Lama? Adala, it came. But that's also not great. உன்னுடைய பிசினஸ் நீங்கள் இயர் ஆன் இயர் டெவலப் பண்ணுறீங்க, அதுதான் கிரேட்டு. அது ஒரு ஒரு ஜாப்க்கு தகுந்த தப்பி போது இன்றைக்கி இந்த பிசினஸ் நாளுக்கு எந்த பிசினஸ் ஆகிறதுல அப்படிங்க போயிட்டே இருப்போம். பட் தி வில் நாட் சக்சஸ் லைக் டாடா ரீச் ஃப்ரம் லாஸ்ட் 100 இயர்ஸ் இன் தி சேம் ஜாப் அண்ட் இஸ் ஒன்லி சக்சஸ் பர்சன் இன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ மெனி பீப்புள் தி கம் அண்ட் கோ, தி கம் அண்ட் கோ. ஹி லாஸ்ட் இஸ் ஓல் ப்ராப்பர்ட்டி 1925. He lost his whole property, he can bankrupt it. But he get a loan from me. Again he come up. He continue with one job. He continue with one business. He is a successful person. One thing is very common in every business or every job, every we are here and there. That's a hard work. Without hard work, you may have any brain, you may have any qualification, you cannot come up. So that's the answer here. Up to last year, Kavner today, actually they are dealing with some police report and so many things like that. And Mr. Sanigari, he is doing some good job for the society. That's also, I can say that's a part of the job what our police department is doing. And you think the Karur road, Odin Chetram police station, Lari Kadi Kudana Muslim Patti. Oppo, yaar enna panna enchinamo, everybody is confused. But the present I say, you should be here. Inga mari robbery pandra theyalle, Madri ki adha pakkam da irukke, inge illa. Appo yen, adha pakkam da irukke. அப்போ நான் இங்கே இருக்கிறது எங்கே டிபார்ட்மெண்ட் டீம் 4% டீம் டு லுக் ஆஃப்டர் திஸ் கேஸ். ஒன் ஆஃப் தி 4% ஹி வாஸ் டிப்ளாய்ட் பியாண்ட் மதுரை திருமங்கலம். அவர் இங்கே என்ன வேலை செய்ய வர்க்கு வந்து சைக்கிள் காட்டடிக்கிறேன் பஞ்சர் ஓட்டுறேன் தினசரி இதே விழா நம்ம ஹி வாஸ் இன் ரிசர்ச் ஆஃப் தி கல்பேட் ஆஃப் அதை ஒரே விதத்தை தினசரி செய்கிறேன். ஆறு மாசம் ஆகி போச்சு என்ன கிடையாது. ஆனா அப்ப கூட எப்படி போய் போய் ஒரே விதத்தை செய்கிறேன் ஆள் பிடிக்கிறத பாட்டு ஆஃப்டர் 6 மந்த் எக்ஸாக்ட்லி கேட்டு ஐ நோ ஹிம் ஐ மெட் ஹிம் தட் டைம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய ஜாப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜாப் அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம என்ன சொல்றேன் அவருக்கு கம்ப்ளைண்ட் எழுத மாட்டேன், நம்ம வந்து போனால் கம்ப்ளைண்ட் எழுத மாட்டேன், நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, அவருக்கு டெல்லி இது மாதிரி ஒரு பேர் வருது. பட் என்ன கரெக்டாக இருக்கு என்ன தப்பு இருக்குது அவருக்கு தான் தெரியும். சம்டைம்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு ஓகே பாப்பா உட்காருங்க அதுக்கு செண்ட் பார்ட்டி கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு பேசி சமாதானம் பண்ணி அனுப்புறேன். திஸ் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஜாப். அதே மாதிரி சிலையான வரும் வரும்போது ரொம்ப பீரியஸாக இருக்கும், கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு உரிமையை கேட்டேசினா போதேன் இவரெல்லாம் கேட்டு ஆமாப்பா அப்படியா இதுவா அதுவா அதை கேட்டுட்டு அதை உரிமையை கேட்கறதுனாலே அவருடைய கிரீவன்ஸ் ரிட்ரீஸ் ஆகி போகுது. 90% ரிட்ரீஸ் ஆகி போகுது அவர் வீட்டுக்கு ஏற்கக்கூடிய முடிஞ்சு போச்சு. நான் ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் பண்டிச்சேரி அங்கே ஒரு கண்ட்ரி நடந்து போனேன். என்னுடைய வர்க்கே அது பார்க்கும்போது நம்ம யார் பேர் சொல்லுது நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் தெரியுது நம்ம என்ன பண்றது. ஐ
பேஷண்ட் ஐ மெட் ஐஜி ஐஸ் நேம் வாஸ் கிருஷ்ணன் ஐ மெட் ஹிம். நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இங்கே உட்கார்ந்தேன். ஒரு ஆள் இன்னொரு ஒரு பத்திரிக்கைக்கு இந்த டிரான்ஸ்பர் ஆகி இன்னொரு ஆள் ஒடின் சித்திர ஒடின் சாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர். நான் மூணாவது போய் இங்கே உட்கார்றேன். அப்போ தான் பத்தே ஜீவனில் எவ்வளோ ஐபிஎஸ் மீன்ஸ் செலக்டட் ஃப்ரம் தி கிரிமினியர் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் பீப்பிள். அவர் மூணு பேர்கிட்ட பேசுகிற மூணு பேருக்கு பதில் கொடுக்குறாரு. நான் கேட்கறது இன்னும் எடுட்டைன் இஸ் டாக்கிங் டு 3% எடுட்டைன். ஸோ சச் பீப்புள் தே கேன் பெர்ஃபார்ம் தேர் ஜாப். அதர்வைஸ் நம்ம இன்னொன்னா கேட்கணும், நீங்கள் வெளியே உட்காரங்கப்பா அப்படி பேசியிருந்தாச்சுனாக்கா அன்னைக்கு உள்ள இது எல்லாம் முடிக்க முடியாது. அவ்வளோ அதுக்கு இந்த வெளிச்சி வெளியே இருக்கேன். பட் இப்போ நான் ஒரு ஐஎல்எஸ் சம்திங் ரிக்வெஸ்ட் ஃபார் மிஸ்டர் பஷீர் அண்ட் ஹிஸ் ஸ்டாஃப். அந்த ரிக்வெஸ்ட் என்ன இருக்கு, இந்த காவல் டுடே எடுத்து செய்ய வேண்டி கொடுத்தார். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹீஸ் கமிங் ஐஐடியா ஹீ ஷுட் இன்ட்ரடியூஸ் டூ காலம் ஒரு டூ பேஜ் இன் இங்கிலீஷ் இன் திஸ் டுடே. ஸோ தட் டுடே வில் பிகம் காவலர் டுமாரோ. அடுத்து கிராமாலய தொண்டு நிறுவனத்தை சார்பாக இளம்பாளர் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அனுபவத்தை பதிவு அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியினை நமது சாதனையாளருக்கு விருது வழங்கி கவலைக்க உள்ள திருச்சி டிஐஜி ஐயா ஏஜி மௌரியாரி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைத்து நடக்கின்ற காவல் டுடே பத்திரிகையின் ஆசிரியர் மனைவி திருச்சி பஷீர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏஷியா ஸ்டீல்ஸ் அமைப்பின் அச்சர்சிங் அவர்களுக்கும், குடும்ப நல ஆலோசகர் மனைவிக்குரிய சகபல் சாதி அலி அவர்களுக்கும், மிக சிறப்பாக தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியின் ப்ரொஃபஸர் மனைவிக்குரிய அசோகன் ஐயா அவர்களுக்கும், நமது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சாதனையாளர்களுக்கும் எங்களது கிராமாலய நிறுவனத்தின் சார்பாக மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது தொண்டு நிறுவனம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கும் மற்றும் திருச்சிராப்பள்ளியை ஒட்டியுள்ள கிராமப்புற பகுதியிலும் சுகாதார மேம்பாடு என்கின்ற அடிப்படையில் தனிநபர் இல்ல கழிப்பறையை மையப்படுத்தி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட்ஸ் அமைப்பு ப்ரொமோட் பண்ணி வருகின்றது. கிட்டத்தட்ட 1987 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 40 தனிநபர் கழிப்பறைகள் கட்டப்பட்டு அதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கழிப்பறை கட்டுவது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் நினைப்போம், ஆனால் மக்கள் மத்தியில் குறிப்பாக கிராமப்புறங்கள் மத்தியில் அந்த திறந்த வழியில் மனம் கழிப்பது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்த அந்த இடம் அமைப்பு நிறைய இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கிடைக்கும். ஸோ அதனால் தனிநபர் கழிப்பறை பண்ணுறதுக்கு பதில் எங்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறந்த வழியில் போகிறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவரேஜா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 60-70 கிலோ பணம் கழிக்கிறாங்க. ஸோ அந்த 1 கிராம் பணத்தில் வந்து 1 கோடி வைரஸ், 10 லட்சம் பாக்டீரியா, 1000 ஒட்டுமி ப்ளஸ் ஒட்டுமி முட்டைகள். ஸோ இது போன்ற திறந்த வழியில் பணம் கழிக்கிறதுனால அது நீரும் மற்றும் உணவில் கலந்து நோய் பாதிக்கப்பட்டு வயிற்று போக்கு சீதபேதி போலியோ நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் மஞ்சள் காமாலை மலேரியா போன்ற நோய்கள் வந்து உருவாகுவதற்கு திறந்த வழியில் பணம் கழிப்பது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே அதை தடை செய்யும் பொருட்டு ஏதாவது ஒரு லோக்கலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாடலில் 4000-5000 செலவு பண்ணி கூட ஒரு கழிப்பறை கட்ட முடியும். அந்த அடிப்படையில் அந்த தனிநபர் கழிப்பறை நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் கழிப்பறை கட்டுறதுக்கு இதில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறது கார்டியன் சொல்லிட்டு ஒரு சிறுகடன் வங்கி எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி எவ்வளோ நிறுவனங்கள் வந்து கல்விக்காகவும் மற்றபடி வீடு கட்டுறதுக்கு லோன் தருவாங்க. ஆனால் ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் லோன் தருது கிராமாலய மூலமாக உருவாக்கப்பட்ட கார்டியன் வந்து சிறுகடன் வங்கி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுகடன் வங்கி ஒரு தனிநபர் கழிப்பறை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் லோன் தராங்க. மாதம் 650 ரூபாய் வீதம் 18 மாதத்தில் அந்த கடனை திருப்பி கட்டும்போது குறைந்த செலவிலான கட்டுவதற்கு கிராமலய தொண்டு நிறுவனம் தொழில்நுட்ப ஆலோசனையும் அவர்களுக்கு தேவை நிதியுதவி பணி வருகிறது. ஸோ இந்த நேரத்தில் சாதனை என்பது மனமாற்றம் வருவது, மனமாற்றம் கொண்டு வந்து நடக்கும். எங்களுடைய கிராமலய நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்மாதிரி அங்கே
கூட்டத்தில் ஐயா மௌரியராசர் அவர்கள் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பணி செய்த முன்மாதிரி கல்வியாளர்கள் தன்னார்வ தொண்டாளர்களை கவனித்து சிறப்பித்துள்ளார்கள். ஸோ அவர்கள் கையில் இன்று திராவிட நிறுவனத்தின் சார்பாக கீதா கடன் வருவதாக இருந்தது. ஸோ அவர்கள் வரவியலாத காரணத்தில் நான் வந்திருக்கின்றேன். அந்த விருது இந்த நேரத்தில் அவர்கள் கிடைத்தது எங்கள் நிறுவனம் மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பஷீர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். திருச்சியிலேயே மிக சிறந்த செய்யக்கூடிய கிராமலய தொண்டு நிறுவனத்திலிருந்து நம்முடைய சகோதரர் இளங்கோவன் அவர்கள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். குறிப்பாக கவிஞர் வயதுக்கு சொல்வார், மனிதர்கள்தான் சிறந்த மனிதர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் தனிநபர் கழிப்பறையை மிக பிரமாண்டமான முறையில் அருமையான திட்டம் வகுத்து திருச்சி மாநகரத்திற்கு குறிப்பாக கிராமத்திற்கு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தொண்டு நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்து நமக்கு சிறப்புரையாற்ற வருகை இருக்கக்கூடிய குடும்ப நல ஆலோசனை மையத்தினுடைய இயக்குனர். ஏன்னா அந்த குடும்பம் ஆரம்பித்து காலம் கொண்டுன்றது கடவுள் கண்கொண்டது மணிக்கிட்டத்தை எட்ட தாண்டிட்டோம். இதுதான் மரபு நிலையை ஒரு சில மணித்துறைகள் மட்டும் எனது உரையை நிகழ்த்திவிட்டு சிறப்பு விருந்தினருக்கு வரைவிடலாம் என்று கருதுகிறேன். இந்த காவலர்களுடைய பத்திரிகையுடைய 5வது ஆண்டு விழாவும் சாவதியாளர்களுடைய விருது வழங்கும் விழாவுக்கும் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் பஷீர் அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து தனது கையால் விருதுகளை வழங்கி சிறப்பித்து சிறப்பு சிறக்க இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட காவல்துறையுடைய துணை தலைவர் மதிப்புக்குரிய மௌரியா ஐயா அவர்களே,